ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒடிசா அருகே நடந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 280 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கோரமண்டல் விரைவு ரயில் விபத்துக்கு உள்ளானது குறித்த தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீட்பு பணிகளுக்காக உதவிகள் தேவைப்பட்டால் தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்து தர தயாராக இருப்பதாக தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து சென்னை வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என அவர் கூறினார். ஒடிசா மாநில நிர்வாகத்துடன் நமது அதிகாரிகள் தொடர்ந்து தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் நிவாரணமாக தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு கொல்கத்தாவில் இருந்து சென்னை நோக்கி வந்து உடைந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், பெங்களூரு ஹவுரா அதிபரவு எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் மூன்றும் ஒடிசா மாநிலத்தில் பயங்கர விபத்துக்குள்ளாகி 230 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. 100 கணக்கானோர் காயமடைந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலியை நாங்கள் அனுசரித்தோம். இன்று ஒரு நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 100வது பிறந்த நாள் தொடர்பாக இன்று நடைபெறுவதாக இருந்த அறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பிஎம்ஆர் பிரதமர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரயில்வே துறையின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, காயமற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கணக்கெடுப்பெல்லாம் முறையாக வந்ததற்கு பிறகு அது முறையாக வழங்கப்படும்.